இப்போ கணவர் இறந்தாலுமே அதுக்கப்புறம் அவங்களோட மனைவியே தன்னையும் தன் குழந்தைகளையும் யாரோட தயவும் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. இப்போ ஒரு வீட்டில் 40,000 ரூபா மாதம் 40,000 ரூபா சம்பாதிக்கிற கணவராக இருந்தாலும் சரி, இல்லை மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கிற கணவராக இருந்தாலும் சரி, துரதிருஷ்டவசமாக அவர் இறந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்படி ஒருவேளை கணவர் இறந்தாலும் யாரோட தயவும் இல்லாமல் அவங்களோட மனைவியே தன்னையும் தன் குழந்தையும் காப்பாற்றிக்க முடியும். அதுக்கு தான் மேரிட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதாவது தமிழில் வந்து திருமணமான பெண்ணின் சொத்து சட்டம். வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னா நம்ம சேஃப்டிக்கு அதுதான். அது மெடிக்கல் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, லைஃப் இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய பேர் வந்து இனிமேல் தான் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காகவே இருக்கிற ஒரு நல்ல சட்டம் தான் இந்த மேரிட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். சரிப்பா, இந்த சட்டத்துக்கும் இன்சூரன்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக நெருக்கடிக்காக தேவைக்காக பேங்கில் லோன் வாங்கி வச்சுருப்பாங்க. பேங்கில் லோன் கிடைக்காதவங்க வெளியில் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி வச்சுருப்பாங்க உங்களுக்கு தெரியாமல். இப்போ நாளப்பின்ன துரதிருஷ்டவசமாக அவர் இறந்துட்டார் அப்படின்னா கடன் கொடுத்தவங்க நாளப்பின்ன வீட்டுக்கு வந்து கடன் கேட்டு அந்த குடும்பத்தை தான் தொல்லை பண்ணுவாங்க. இந்த நேரம் பார்த்து இறந்த அந்த கணவர் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தாரு அப்படின்னா அது வரக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் பணத்தை கடன் கொடுத்தவங்க கேட்டு சொந்தம் கொண்டாட முடியும், கோர்ட்டுக்கே போக முடியும். நமக்கு ஏதாவது ஆடும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சேஃப்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறோம். அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்கே ஒரு சேஃப்டி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இந்த மேரிடு உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இருக்குது. நம்ம எந்த லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் அதை இந்த சட்டத்துக்கு கீழே எடுத்தோம் அப்படின்னா செக்ஷன் 6 படி அதில் வரக்கூடிய இன்சூரன்ஸ் பணத்தை கடன் கொடுத்தவங்களோ இல்லை பேங்க்கோ யாரும் கேட்டு சொந்தம் கொண்டாடவே முடியாது. அந்த முழு பணமும் அவரோட மனைவிக்கும் குழந்தைங்களுக்கு தான் போய் சேரும். சரி, இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா பிஸ்னஸ்மேன் எடுக்கலாம், இல்லை வேலைக்கு போகிறவங்க எடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கணும். இல்லை என்னோடய வீட்டில் என்னோடய கணவர் வந்து இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்காரா இல்லையானே தெரில, இல்லை எடுக்க சொன்னாலும் எடுக்க மாட்டாரு அப்படின்னா மனைவியே அவங்களோட பேரில் இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம், நாமினியாக அவங்களோட குழந்தைங்க பேரை சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த சட்டத்துக்கு கீழே கணவர் எடுத்தாலும் சரி, இல்லை மனைவி இன்சூரன்ஸ் எடுத்தாலும் சரி, நாமினியாக அந்த மனைவி பேரையும் குழந்தைங்க பேரையும் தான் போட முடியுமே தவிர வேறு யார் பேரையும் நாமினியாக போட முடியாது. ஒரு தடவை நாமினியாக பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை எப்போவுமே மாற்ற முடியாது. இந்த சட்டத்துக்கெல்லாம் நாம் கட்டுற இன்சூரன்ஸ் பணத்துலேருந்து கடன் எது அதாவது லோன் எதுவும் வாங்கிக்க முடியாது. இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை முன்னக்கூடிய க்ளோஸ் பண்ணிக்கவும் முடியாது. இந்த சட்டத்துக்கெல்லாம் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்கணும், வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் 3 மாதம் சம்பள கவர் பேஸ்லிப் கொடுக்கணும், அதுவே பிஸ்னஸ்மேனாக இருந்தால் 3 வருஷம் இன்கம் டேக்ஸ் காட்டுறதுக்குண்டான அந்த ப்ரூஃப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சட்டத்துக்கு கீழே இன்சூரன்ஸ் எங்கெல்லாம் போய் எடுக்கலாம் அப்படின்னா சாதாரணமாக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு நல்ல இன்சூரன்ஸ் ஏஜென்சிலேயே போய் எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இந்த சட்டத்துக்கு கீழே எடுக்கணும். ஏற்கனவே எடுத்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கு இது பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த சட்டம் பொருந்தாது. புதுசாக எடுக்க போகிற இன்சூரன்ஸ் பாலிசிக்கு தான் இந்த சட்டம் பொருந்தும். அதுக்குண்டான ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை எல்லோரும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சட்டத்துக்கு கீழே இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் என்ன, இன்சூரன்ஸ் லிமிட் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ஒருத்தரோட வயசு 18-35 வயசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவரோட ஆண்டு வருமானத்தில் 25% தான் இன்சூரன்ஸ் லிமிட்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னோடய வயசு ஒரு 30 இருக்குன்னு வச்சுப்போம், என்னோடய ஆண்டு வருமானம் 3 லட்சம் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ அந்த ஆண்டு வருமானத்தில் 25% தான், அதாவது 75 லட்சம் தான் என்னோடய இன்சூரன்ஸ் லிமிட்டாக இருக்கும். அப்போ நான் மாதம் மாதம் கட்ட வேண்டிய ப்ரீமியம் என்னவாக இருக்கும்னா ஜிஎஸ்டிலாம் போட்டு ஒரு 1000-1200 இருக்கும். அப்படி தான் எனக்கு சொன்னாங்க. அதுவே ஒருத்தரோட வயசு வந்து 36-45 இருந்துச்சு அப்படின்னா அவரோட ஆண்டு வருமானத்தில் 20% தான் இன்சூரன்ஸ் லிமிட்டாக இருக்கும். அதுவே ஒருத்தரோட வயசு வந்து 46-50 வயசாக இருந்துச்சு அப்படின்னா அவரோட ஆண்டு வருமானத்தில் 15% தான் இன்சூரன்ஸ் லிமிட்டாக இருக்கும். அதுவே ஒருத்தரோட வயசு 51-60 இருந்துச்சுன்னா அவரோட ஆண்டு வருமானத்தில் 10% தான் இன்சூரன்ஸ் லிமிட்டாக இருக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த சட்டத்துக்கீழே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சட்டத்துக்கீழே நாம் வாங்குகிற சம்பளத்தை பொறுத்தும் நம்ம வயசை பொறுத்தும் நாம் கட்ட வேண்டிய ப்ரீமியம் வந்து அந்த மாத ப்ரீமியம் வந்து கூடும் குறையும். இந்த சட்டத்துக்கீழே நாமினியாக இருக்கிறவர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது எந்தவித டேக்ஸும் கட்ட தேவையில்லை. ஆனால் அந்த சட்டத்துக்கீழே இன்சூரன்ஸ் எடுத்துருந்த அந்த கணவர் இறந்ததுக்கப்புறம் தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணவே முடியும். அதனால் ஒருத்தர் இன்சூரன்ஸ் எடுக்கும்போதே அவருக்கு வந்து ஃபுல்லாக மெடிக்கல் செக்அப் பண்ணிடுவாங்க, ஃப்ரீயாகவே பண்ணிடுவாங்க சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் ஏஜென்சியிலேருந்து. ஏன்னா அந்த மெடிக்கல் செக்அப்பில் அவருக்கு வந்து 4 பட்ட நோய் இருந்துச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னா அவரால் அந்த இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது. இல்லை நல்லா தான் இருக்கார், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவர் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி அவர் இன்சூரன்ஸ் எடுத்திருந்து துரதிருஷ்டவசமாக 3 வருஷத்துக்குள்ளே இறந்துட்டார் அப்படின்னா உடனே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. எப்படி இறந்தாருன்னு சொல்லி விசாரிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஆனால் 3 வருஷத்துக்கப்புறம் இன்சூரன்ஸ் எடுத்ததுலேருந்து 3 வருஷத்துக்கப்புறம் அவர் இறந்துட்டார் அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது, லேட்டும் ஆகாது. ஆனால் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தவர் சூசைட் பண்ணிக்கக்கூடாது, அப்படி சூசைட் பண்ணியிருந்தாருனா இந்த சட்டத்துக்கீழே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணவே முடியாது.
வேறு எந்த வித மரணம் ஏற்பட்டிருந்தாலும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இன்னும் நம்மள நிறைய பேர் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் இதுவரைக்கும் எந்த விதமான இன்சூரன்ஸும் எடுக்காமல் வச்சுருப்போம். அதனால் எதிர்கால தேவைக்காக பாதுகாப்புக்காக ஏதாவது ஒரு நல்ல இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறதும் நல்லது தான். ஏன்னா நம்ம வீட்டில் பொருளாதார தேவைக்காக நம்மளையே சார்ந்திருக்கிற நம்மளோட மனைவியையும் குழந்தைகளையும் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சட்டம். அது அந்த சட்டத்தோட பேர்லேயே இருக்குது, மேரீடு உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். நான் உங்களை வந்து இந்த இன்சூரன்ஸ் எடுங்க அந்த இன்சூரன்ஸ் எடுங்கன்னு சொல்லலை. இப்படி ஒரு சட்டம் இருக்குது, இந்த சட்டத்துக்கு கீழே இப்படி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தால் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் சொல்கிறேன். இதை எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சாவது வச்சுருக்கணும். இனி அடுத்த ஒரு வீடியோவில் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இன்னொரு அடிப்படை சட்டம் பற்றி பார்க்கலாம். நன்றி. வாழ சொல்வது இயற்கையடா, வாழ்வில் துன்பம் செயற்கையடா.